பியான் மீடியாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் பயனுள்ள பல விஷயங்களை நம்மளுடைய நேயர்களுக்காக நாம் பேசிக்கிட்டே வரோம் ஜோதிடம் போன்ற குறிப்புகளும் தியானம் யோக பயிற்சி போன்ற விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம் ஜோதிடத்தில் பல அற்புதங்கள் எல்லாம் இருக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல ஜோதிடர்கள் அற்புதமான விஷயங்களை பேசிக்கிட்டே வராங்க இதில் மக்களுக்கு பயனுள்ள விஷயமாக அமையணுங்கிறது தான் ஒவ்வொருவருடைய நோக்கமும் நாம் நம்மளுடைய நேயர்களுக்காக சில குறிப்புகள் சொல்லிக்கிட்டே வரோம் அதாவது ஜோதிடம் பார்க்குறோம் ஜோதிடம் போன்ற சாஸ்திரங்கள் எல்லாம் நமக்கு வரக்கூடிய ஒரு நிகழ்வை முன்கூட்டி அறிவதற்காக ஒளி இருக்கக்கூடிய இடத்த வழி காட்டுவதற்காக ஜோதிடர்கள் ஒளி இருக்கக்கூடிய இடத்த வழிகாட்டுவதற்கு ஜோதிடர்கள் அப்போ இந்த ஜோதிடம் மிகவும் பழமையானது இந்த ஜோதிடத்தோட சேர்த்து நம்ம என்ன செய்யறோம் தியானம் போன்ற விஷயங்களையும் சேர்த்து பேசிக்கிட்டே வரோம் ஏன்னா எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதனுடைய மனம் தளர்ச்சி அடைகின்றதோ அது போன்ற காலங்களில் ஜோதிடம் மிகப்பெரிய தன்னம்பிக்கையான விஷயமாக இருக்கு ஏதோ ஒரு வழியில் நமக்கு தீர்வு வேணும் இல்லையா அந்த தீர்வுக்காக தான் தியானம் யோக பயிற்சிகளை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசுறோம் ஒவ்வொரு ஜோதிடர்களுக்கு ஒரு ஒரு அணுகுமுறை இருக்கும் ஒரு சிலர் கோவில்ல போய் வழிபாடு பண்ண சொல்லுவாங்க ஒரு சிலர் பூஜை பண்ண சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு எதன் மீது அனுபவமும் எதை எதன் மீது நம்பிக்கையும் இருக்கின்றதோ அதை சார்ந்து போவாங்க சரி நமக்கு எந்த ஒரு ரூபத்திலையும் பொருள் செலவு இருக்கக்கூடாது அதே போல் நல்ல தீர்வும் கிடைக்கணும் ஒரே நாளில் எந்த ஒரு விஷயமும் மாறாது அப்படிங்கிறது தான் உண்மை தினமும் தினமும் தியான பயிற்சி நிச்சயம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அது நீங்களாகவே உணரவும் முடியும் சரி பல விஷயங்கள் ஜோதிடத்தில் இருக்குது நிறைய விஷயங்கள் பேசுவோம் ஒவ்வொரு ராசியினருக்கும் எது போன்ற தியானங்கள் எல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சிக்கான வழியாக இருக்குங்கிறத வரக்கூடிய பதிவுகள் எல்லாம் தொடர்ந்து பார்ப்போம் இன்னைக்கு பன்னிரண்டு ராசியினருக்கும் ஒவ்வொரு ராசியினருக்கா தனித்தனியா பொதுவான ராசி பலன் இந்த கார்த்திகை மாதத்தில் ஏற்படக்கூடிய ராசி பலனாக பார்ப்போமே சோபக் கிருது வருடத்தில் கார்த்திகை மாதத்தினுடைய பலன்களாக ஒவ்வொரு ராசியினருக்கும் பன்னெண்டு ராசியினருக்கும் தனித்தனியாக பலன்கள் பார்ப்போம் மேசராசி நண்பர்களுடைய கார்த்திகை மாதத்தினுடைய பலன்களாக இந்த சோபகிருது வருடம் கார்த்திகை மாதத்தினுடைய பலன்களை பார்ப்போமே மேசராசிக்காரங்க எப்பவுமே பிறருனுடைய உள்ளத்தை கவரக்கூடியவர்களாக இருப்பார்களாம் இவங்க நல்ல செயல்படக்கூடிய அற்புதமான மனிதர்கள் இந்த கார்த்திகை மாதத்தினுடைய நிலைகள் எல்லாம் இவர்களுக்கு எது போன்ற அமைப்புகளை ஏற்படுத்துகின்றதுங்கிறத முதல்ல பார்ப்போம் முதல்ல உங்களுடைய ராசிநாதன் ரொம்ப முக்கியம் எந்த ஒரு ராசியினருக்கும் ராசிநாதன் இருக்கக்கூடிய இடத்தை வச்சுட்டு பல குறிப்புகள் எடுத்துடலாம் பிறந்த லக்கணத்திற்கும் இதே போல பலன் எடுக்கலாம் இப்போ நம்ம ராசிக்கு பலன் சொல்லுகின்ற பொழுது இந்த கார்த்திகை மாதத்தினுடைய நிலைகள் எல்லாம் ஆய்வு செய்கின்ற பொழுது உங்களுடைய ராசிநாதன் எட்டாம் வீட்டிலே இருக்கிறார் அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய எட்டாம் வீட்டில் இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டுக்குரியவனும் மூன்று ஆறுக்குரிய புதனும் போய் சேர்ந்திருக்காங்க அந்த இடத்துலயே புதன் அதே போல சூரியன் சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டுக்குரியவர் மூன்று ஆறுக்குரிய புதனும் சேர்ந்துதான் எட்டுல இருக்கிறார் அப்ப எட்டுல கிரகங்கள் உங்களுடைய ராசியாதிபதியோட ஆறுக்குரியவன் சேர்றார் ஐந்தாம் வீட்டுக்குரியரும் சேரார் இந்த மாதிரி இருக்கின்ற காலத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போட்டிகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதே போல் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு முறைக்கு இருமுறை அதிகமான முயற்சி எடுக்க வேண்டியதாக இருக்கும் முயற்சி பார்த்தீங்கன்னா ஒரே தடவையில் காரியம் அனுகூலமாகாமல் கொஞ்சம் அதிகப்படியான முயற்சிகள் எடுக்க வேண்டியதாக இருக்கும் பொருளாதாரத்தில் ஒரு சில சில பற்றாக்குறைகளும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கொஞ்சம் தாமதமாகி நமக்கு பலன் கொடுப்பதாகவும் இருக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா ராசியாதிபதி எட்டில் ஐந்துக்குரியவனும் எட்டுக்கே வரார் ஆறாம் வீடு மூன்றுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் ஆறாம் வீடுன்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் இந்த கிரகங்கள் எல்லாம் எட்டுல இந்த மாதத்தினுடைய துவக்கத்துல பார்த்தீங்கன்னா எட்டாம் வீட்டுல இருக்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் ஆய்வு செய்து பலன் எடுக்கின்ற பொழுது கொஞ்சம் தடுமாற்றமான சூழ்நிலைகள் இருந்தாலும் ஒரு நன் நன்மையான பலன்கள் எல்லாம் நிச்சயம் கிடைக்கும் முயற்சி ஒரு முறைக்கு இருமுறை முயற்சிகள் எடுத்தாலும் முயற்சி வெற்றி அடையக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டு அதுல குறைகள் கிடையாது இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா குரு வக்ரகதியில் இருக்கிறார் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் வீட்டுக்குரியவரும் பன்னெண்டாம் வீட்டுக்குரியவரும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மேச ராசிக்கு ஒன்பது பன்னெண்டுக்குரியவர் குரு பகவான் இருக்கிறார் இந்த வக்ரத்தில் இருக்கக்கூடிய காலத்துல ஒன்பதாம் வீடுன்னா தந்தை இல்லையா தந்தை வழியில சில சில பிரச்சனைகள் எல்லாம் உருவாகலாம் தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பூர்வீக சொத்து சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கும் கூட பிறந்த சகோதரர்கள்ட்ட அதாவது அண்ணன் தம்பிட்டு எல்லாம் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கூட உண்டு பூர்வீக சொத்து எதுக்காக சொல்றோம்னா ஐந்தாம் வீட்டுக்குரியவனும் எட்டுல இருக்கிறான் ஒன்பதாம் வீட்டுக்குரியவர் வக்ரத்துல இருக்கிறான் இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் கொஞ்சம் விரயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு பயணங்கள் நம்ம நம்ம கொஞ்ச தூரம் தொழில் சார்ந்த விஷயத்துக்கோ அல்லது எதுபோன்ற போன்ற ஒரு விஷயங்களுக்காக கொஞ்சம் பயணங்கள் செய்கின்றதெல்லாம் நமக்கு சரியான பலன்கள் கிடைக்குதாங்கிறத ஒரு முறைக்கு பல முறை பயணம் செய்ய வேண்டியது அவசியம் ஒன்பதாம் வீட்டுக்குரியவன் வக்ரகதியில் இருக்கக்கூடிய காலத்துல ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் வைத்துக் கொண்டா சிறப்பா இருக்கும் கண்டிப்பா இறை வழிபாடு இந்த சூழ்நிலையில உங்களுக்கு நிச்சயம் தேவை வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக பயணம் செய்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் திடீர் திடீர்னு ஏன்னா பன்னெண்டுக்குரியவன் இல்லையா குரு பகவான் அவர் வக்ரகதியில் இருக்கக்கூடிய காலத்தில் எதிர்பார்க்காத திடீர் என்று ஏதாவது விரயங்களை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு வாய்ப்புகள் உண்டு அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சுபகாரியங்களுக்காக நாம சில பொருள்களை எல்லாம் சேகரித்து வைத்திருப்போம் இல்லையா ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம பொருள்கள் எல்லாம் சேகரித்து வச்சுருப்போம் பொருளாதாரத்தையோ அல்லது வீட்டில் தங்கமாகவோ அல்லது நம்மளுடைய தேவைக்கு பயன்படுத்தும்னு ஏதாவது பொருள்கள் எல்லாம் சேமித்து வைத்திருப்போம் இல்லையா இதையெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துக்கணும் இல்லைன்னா தேவையில்லாத விரயங்களை ஏற்படுத்தும் கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் அதே போல துலாமில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ஏழுக்குரிய சுக்கரன் எங்க இருக்கிறார் இப்ப பாத்தீங்கன்னாக்கா கண்ணியில் இருக்கிறார் அடுத்தது துலாமுக்கு மாறுறார் கண்ணியில் இருக்கக்கூடிய காலங்களில் கொஞ்சம் அது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் கணவன் மனைவி நண்பர்கள் விஷயத்திலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சுக்கரனுடைய பெயர்ச்சி துலாம் ராசிக்கு வந்த உடனே பாருங்க குடும்பம் சார்ந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை அதே போல திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் கைகோடி வரக்கூடிய காலம் திருமணத்திற்கு முயற்சி பண்ணிட்டே இருந்தோம் ஏழாம் வீட்டுக்குரியவன் இல்லையா சுக்கிரன் அந்த சுக்கரன் ஏழாம் வீட்டுக்கே வருகின்ற காலத்துல திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு ஆதாயமான செய்திகள் எல்லாம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு ஏழு குறியன் ரெண்டு குறியன் குடும்பஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி அவர்தான் ஏழாம் வீட்டுக்குரிய கலஸ்தரஸ்தானாதிபதியும் அவர் தான் அவர் ஆட்சி பலத்தில் வந்து காலங்கள்ல ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாம் ஏற்படும் பொருளாதாரத்திலே ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் துலாமுக்கு நீச்சத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் துலாம் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் சுக்கரனுடைய பெயர்ச்சி ஒரு அற்புதமான பலனாக மேசராசி நண்பர்களுக்கு குறிப்பாக திருமணமாகாத மேசராசி நண்பர்களுக்கெல்லாம் இந்த காலம் ஒரு அற்புதமான காலம் திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு மாதம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் முருகனை உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை இந்த கார்த்திகை மாதத்திலே முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க காலையில முதல் ஓர செவ்வாயுடைய ஓர அந்த செவ்வாய் ஓரையில முருகனை வழிபாடு பண்ணுகின்ற பொழுது ஒரு அற்புதமான மாற்றத்தை உணர முடியும் ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு நேர்மறையான பல விஷயங்களை உருவாக்கிக்கிட்டே வருத நீங்களாகவே உணர முடியும் தியானம் மிக மிக அவசியம் தியானத்தோட சேர்ந்து முருகனுடைய வழிபாட்டையும் வச்சுக்கோங்க இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக மாறணும்னு அந்த அல்ல இறை சக்திய வேண்டி வணங்கி கொள்கிறேன் ஒவ்வொரு ராசியினருக்கும் நம்ம பலன்கள் எல்லாம் கேட்குறோம் கேட்டுட்டு கொஞ்சம் இந்த கிரகநிலைகள் சரியில்லை இல்ல கிரகநிலைகள் நல்லா இருக்கு எது போன்ற அமைப்பாக வேணாலும் இருக்கட்டும் முதல்ல நாம நம்மளுடைய தேக ஆரோக்கியத்துல அதிகமான கவனமாக இருக்கணும் அப்பொழுதுதான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றிகரமாக அமையும் ஏன்னா தேகம் எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப ரொம்ப அவசியம் முதல்ல அது இதற்காக தான் நம்மளுடைய நேயர்களுக்காக நாம் யோக பயிற்சிகளை பற்றி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம் சரி எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அனுகூலமாகணும் தெய்வத்தினுடைய வழிபாடு தேவை அதே போல் கடவுளினுடைய வழிபாடு எப்படி இருக்கணுங்கிறதுக்கும் சில வழிமுறைகள் எல்லாம் இருக்குது கோவிலில் முதல்ல கண்களை திறந்து கோவில்ல வழிபாடு பண்ணணும் இல்லையா அப்ப வழிபாடு எப்படி பண்ணணுங்கிறதுக்குமே பல வழிமுறைகள் எல்லாம் இருக்கு இந்த தியானத்தோடு சேர்த்து வழிபாடு செய்கின்ற பொழுது தெய்வத்தினுடைய அனுகூலம் சீக்கிரமாகவே நமக்கு கிடைக்கும் அப்ப தெய்வத்தினுடைய அனுகூலம் அந்த இறைவனுடைய ஆற்றல் இறை சக்தி நமக்கு கிடைக்கின்ற பொழுது நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் இன்னும் வேகமாக பலன் கொடுக்கும் ஏன்னா நம்மளுடைய வாழ்வே பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வேலை செய்து தான் ஆகணும் அந்த வேலையின் மூலமாக பொருள் ஈட்டி தான் ஆகணும் இல்லையா அந்த பொருள் ஈட்டுதலோடு செல்லக்கூடிய காலமாக இருப்பதால நாம் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கு நம்மளுடைய சிந்தனைகள் திட்டமானதாகவும் வலுவானதாகவும் இருக்கணும் இப்ப இதற்கு என்ன வேணும் முதல்ல நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கணும் அதே போல நல்ல தியானம் இருக்கணும் இந்த தியானத்தோடு சேர்த்து இறை வழிபாட்டையும் வச்சுக்கணும் இப்போ இறை வழிபாடு நம்ம ஜோதிடம் போன்ற சாஸ்திரங்கள்ல சொல்லி இருக்கக்கூடிய பல விஷயங்களை நம்ம பேசினாலும் எந்தெந்த குறைகளுக்கு எது எது போன்ற வழிபாடுகள் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் என்ன பூஜை முறைகள் எல்லாம் வைத்து கொள்ள வேண்டும் இருக்குதுன்னு சொன்னாலும் இதை தியானத்தோடு சேர்த்து செய்ய வேண்டியது அவசியம் அதைத்தான் இப்ப மறுபடியும் மறுபடியும் ஒவ்வொரு ஒவ்வொரு பதிவுகள்லையும் தொடர்ந்து இந்த தியானத்தையும் யோக பயிற்சிகளையும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம் இந்த மனிதனுடைய வாழ்வு ஒவ்வொரு நாளும் படிப்படியான வளர்ச்சியாக தான் அமையும் ஒரே நாளில் எதுவும் மாறாது ஒவ்வொரு நாளாக தான் மாற்றத்திற்குரியதாக இருக்கும் வளரக்கூடிய மாற்றம் வளர்ச்சிக்குரிய மாற்றமாக அமைவதற்காகத்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கு விளக்கமாக ஒவ்வொரு விஷயமா சொல்லிக்கிட்டே இருக்கும் தினமும் தினமும் தியானம் நமக்கு எது போன்ற தியானம் செய்ய முடியுதோ நீங்க உங்களுடைய இருக்கையில் இருந்துட்டு செய்யலாம் நடக்கும் பொழுது செய்யலாம் உணவு சாப்பிடுகின்ற பொழுது செய்யலாம் தூங்குக தூங்குவதற்கு முன்பும் தூங்கி எழுந்த பின்பும் முதல் வேலையாக இந்த தியானத்தை செய்ய வேண்டியது அவசியம் இது போன்ற பல விஷயங்கள் பேசிட்டே வரும் தூங்குறதுக்கு முன்னால கொஞ்சம் தியானம் செய்துக்கணும் தூங்கி எழுந்த உடனே முதல்ல தியானத்துல ஆரம்பிக்கணும் இது போன்ற பழக்கத்துக்கு முதல்ல வந்துட்டோம்னாவே படிப்படியா மாற்றத்தை நீங்களாகவே உணர முடியுங்கிறதுக்காக தான் இந்த தியானத்துல நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்து நமக்கு என்ன தேவையோ நல்ல தேக ஆரோக்கியம் வேணும் நீண்ட ஆயுள் வேணும் நல்ல பொருள் சேர்க்கை வேணும் குடும்பத்துல ஒரு நல்ல நிம்மதியான சூழ்நிலை வேணும் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்கணும் குழந்தைகளுடைய தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அவர்களுடைய ஆயுள் நல்லா இருக்கணும் இந்த மாதிரி நம்முடைய தேவைகள் எதுவோ காலையில முதல்ல தூங்கி எழுந்த உடனே முதல்ல பதிவுகளை செய்துவிட்டு இந்த இறைவனுடைய ஆற்றலோட இந்த பதிவுகளை எல்லாம் வெளிப்படுத்த வேண்டியது அவசியம் இந்த இறைவன் இந்த இறைவனுடைய சக்தியை உள்ள வாங்கிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இந்த இறை நிலையில இந்த பதிவை கொடுக்க வேண்டியதெல்லாம் அவசியம் நாளும் நாளும் மாற்றத்திற்குரிய நாளாகத்தான் அமையும் வளர்ச்சிக்குண்டான நாளாக தான் அமையும் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய முயற்சியும் வெற்றிகரமானதாக அமையட்டும் அந்த எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கொள்கிறேன்